வெல்கம் டு ட்ரிப்ளி விட்ஸ். இந்த வீடியோ பதிவு வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீட்டில் டிவி பார்ப்போம். டிவி பார்க்கும்போது டிவிக்கு ஒரு ரிமோட்டை பயன்படுத்துவோம் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அதே போல் டிவி பக்கத்தில் இருக்கிற செட்டாப் பாக்ஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ரிமோட்டை பயன்படுத்துவோம். இனிமேல் இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் என்ன பண்ணலான்னா, டிவிக்கும் ஒரே ரிமோட்டை தான் பயன்படுத்த போகிறீங்க, செட்டாப் பாக்ஸுக்கும் ஒரே ரிமோட்டை தான் பயன்படுத்த போகிறீங்க. இப்படி தனித்தனி ரிமோட் பயன்படுத்தாத இருக்கும்போது நமக்கு வந்து இந்த பேட்டரிஸ்லாம் வந்து ரொம்ப மிச்சமாகும். இதில் பயன்படுத்தக்கூடிய பேட்டரிஸ்லாம் நமக்கு வந்து மிச்சமாகும். இது நம்ம எப்படி பண்ணுறது, இதுக்கு ஏதாவது செலவு பண்ணோம்னா கண்டிப்பாக எதுவுமே செலவு பண்ண தேவையில்லை. சிம்பிளாக இந்த டிவி ரிமோட்டை வந்து இந்த செட்டாப் பாக்ஸில் எப்படி பேர் பண்ணலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேக்ஸிமம் டிவியில் நம்ம என்ன எந்த கீயை அதிகமாக யூஸ் பண்ணுவோம்னா, பவர் பட்டனை ஆஃப் பண்ணுறதுக்கும் ஆன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வேல்யூம் கீயை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டிவி ரிமோட்டை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இந்த கீ ஆப்ஷனை அப்படியே நான் இந்த செட்டாப் பாக்ஸில் கொண்டு வர போகிறேன். இந்த மூணு ஆப்ஷனையும் இந்த செட்டாப் பாக்ஸில் நான் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். அதுக்கு இந்த செட்டாப் பாக்ஸில் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு மேலே இருக்குது பார்த்திங்க இல்லையா, ஒரு கோடு மாதிரி கட்டம் போட்டிருக்காங்க பார். ஸோ இது இந்த 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 ஏரியாவில் தான் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டிவியோட ஆப்ஷனை இந்த செட்டாப் பாக்ஸில் கொண்டு வர போகிறேன். இதில் மைனஸ் கீ இருக்குது, ப்ளஸ் கீ இருக்குது, ஏவி இருக்குது. ஸோ இந்த இன்புட் இதில் இருக்கும், இந்த சில டிவியில் வந்து இன்புட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த மூணு ஆப்ஷனை இந்த ரிமோட்டில் நான் கொண்டு வர போகிறேன். நம்ம எப்படி கொண்டு வர போகிறோன்னா, இந்த செட்டாப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா செட்டுன்ற ஒரு கீ இருக்கும். இந்த செட்டுன்ற கீயை ஒரு 3 செகண்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட்டு வந்து பிரைட்டாக எரியும். இப்போ பிரைட்டாக எரியுது இல்லையா, இப்போ லைட்டு வந்து ரொம்ப பிரைட்டாக எரியுது. அதே போல் இந்த பேர் பண்ணும்பொழுது இதில் ஐஆர் சென்சார் டிரான்ஸ்மிட்டர் எல்இடி இருக்கும். ஸோ இந்த எல்இடி வந்து இது ஒரு பேர் பண்ணும்போது ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இப்படி ஒரே நேர்கோட்டில் இருந்தால் தான் என்னாகும், பேர் ஆகும். இப்போ நம்ம பேர் பண்ணி காமிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் கீயும் இங்கே இருக்கிற ப்ளஸ் கீயும் பேர் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா, இப்படி லாங்காக ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி லாங்காக ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த லைட்டு வந்து பிரைட்டாக எரியும். இப்போ பிரைட்டாக எரியுது இல்லையா, ஒரே நேரத்தில் இந்த ப்ளஸ் கீயும் இந்த ப்ளஸ் கீயும் நம்ம என்ன பண்ண போகிறேன், அப்படி ப்ளஸ் பண்ண போகிறேன். ஒரே நேரத்தில் இந்த ப்ளஸ் கீயும் இந்த ப்ளஸ் கீயும் அப்படி பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகுது பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு பேர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். பேர் ஆன உடனே அடுத்தது இந்த மைனஸ் கீயும் இந்த மைனஸ் கீயும் நான் என்ன பண்ண போகிறேன், பேர் பண்ண போகிறேன். ஒரே நேரத்தில் இது பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு, இதுவும் பேர் ஆகிடுச்சு. ஸோ நான் உடனே என்ன பண்ணுறேன், அடுத்தது பவர் பட்டன், பவர் பட்டன் இந்த பவர் பட்டனையும் இந்த பவர் பட்டனையும் நான் என்ன பண்ண போகிறேன், பேர் பண்ண போகிறேன். பிளிங்க் ஆகி நின்றுடுச்சு பாருங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன், செட்டுன்றது ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காகவே இது பேர் ஆகிடுச்சு. இப்போ பேர் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணலான்னா, டிவியில் இந்த வால்யூம் கீயை பயன்படுத்தி வேல்யூ என்ன பண்ணலாம், வால்யூமை டிக்ரீஸ் பண்ணலாம். டிவியில் சொல்கிறேன். அதே போல் இது ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணி டிவியில் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த பவர் பட்டனை யூஸ் பண்ணி டிவியை ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிவி ரிமோட் கிடையாது, இது செட்டாப் பாக்ஸ் ரிமோட்டு. இந்த டிவி ரிமோட்டில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனையும் இந்த செட்டாப் பாக்ஸில் நான் வந்து கொண்டு வந்துட்டேன். ஒருவேளை எனக்கு வந்து வால்யூம் கீயை மட்டும் நான் டிக்ரீஸ் பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை மட்டும் என்ன பண்ணலான்னா நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே அதுபோல் லைட்டு வந்து பிரைட்டாக எரியும். இப்படி லைட்டு பிரைட்டாக எரிஞ்ச உடனே ஒரே நேரத்தில் நல்லா பாருங்கள், ஒரே நேரத்தில் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகும். ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு பேராகிடும். நீங்கள் செட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டாப் பாக்ஸ் ரிமோட்டில் இந்த டிவியோட ஆப்ரேஷன் இதில் வந்துடும். ஸோ இதன் மூலிமா நம்ம பேட்டரி சேவ் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் ரெண்டு ரிமோட்டை வச்சுருக்காம இந்த செட்டாப் பாக்ஸ் ரிமோட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம டிவி ஆப்ரேட் பண்ணி பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.